புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொட்ட மனிதர்களை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமா எப்படி தன்னம்பிக்கை வளர்த்து கொள்றது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய நோக்கமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு வாழ்க்கையிலையும் தன்னுடைய தொழிலிலும் வெற்றியடைந்த சிகரம் தொட்ட மனிதரையும் தாண்டி மனிதம் மனதத்தின் சிகரத்தை தொட்ட ஒரு மனிதரை தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்க போறோம். வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது அந்த ருசித்த பிறகு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா மனிதர்களுடைய மனதை வெற்றி அடைய செய்யறது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வெற்றி என்றைக்குமே நம்ம வாழ்க்கை பயணத்தோடு துணையாக இருக்கும். அப்படி நிறைய மனிதர்களின் மனதை வென்றெடுத்த ஒரு மனிதர் இங்க வந்திருக்காரு. அவரை நாம இன்னைக்கு நிச்சயமாக சந்திக்கலாம். அனைக்கும் கரங்கள் முதியோர் இல்லம், அனைக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தினுடைய நிறுவனர் திரு செந்தில்குமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ திருச்சி அண்ட் பெரம்பலூர்ல வந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் உங்களுடைய இந்த அனைக்கும் கரங்கள் முதியோர் இல்லம் இருந்துட்டு இருக்கு. இதனுடைய தலைமை வந்து திருச்சி. நம்ம அங்கிருந்து நம்ம உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து அப்பா அம்மா ஒரு மகன் மகள் அப்படின்றது தான் நம்ம வந்து குடும்பம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய அப்பா அம்மாக்களை சம்பாதிச்ச நிறைய அன்பு பாசத்தை வென்றெடுத்த ஒரு செல்ல பிள்ளையாக தான் நான் உங்களை பார்க்குறேன். அதற்கு வந்து நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தலை வணங்குறேன். ஸோ யார் இந்த செந்தில்குமார் அவர்கள், இவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடும்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார். கடந்த 2018 மார்ச் மாதம்தான் இதை தொடங்க ஆரம்பித்தோம். இதை தொடக்கத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து வீடுங்களே நிறைய கிடைக்கல. முதியோர்னாலே ஃபஸ்ட்டு வீடுங்க வாசல் எதுவுமே தரமாட்டேன்ற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்கங்கே தேடினோம், கடைசியில் ஒரு வீடு கிடச்சது. அதை ஆரம்பிக்கலான்ட்டு நினச்சிட்டு நானும் டாக்டர் கார்த்திகேயன் தான் இது ஒரு துணியாக எல்லாமே பண்ணிகிட்ருக்குது. அப்படிலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதுக்கு பண்ணுறப்ப எல்லா உதவிகளும் எல்லாம் பண்ணார். பண்ணிவிட்டு நாங்களும் திறப்பு விழாலாம் பண்ணி எல்லா கொண்டாட்டமெல்லாம் பண்ணோம். முத முதல்ல வந்து ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இது முதியோர் இல்லமாக ஆரம்பிச்சிருக்கிறோம், மற்றவங்களை வந்து எப்படி பண்ணுவாங்க, இதை வந்து இவங்க முதியோர் இல்லமாக ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்கள்ட்ட போய் நம்பி இவங்க வந்து சேரலாமா அப்படின்ற ஒரு டவுட்டு பெரியவங்களுக்கே இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே இது முதியோர்னு ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்குது, இப்போ இவங்களும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க மட்டும் எப்படியாப்பட்ட மனநிலை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா முதியோர்களும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு முத முதல்ல வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து சொர்ணகுமாரின்ற அம்மா வந்து எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. இது மாதிரி ஐயா எனக்கு திருமணம் ஆகலை, நான் தனிமையில் தான் இருந்துகிட்ருக்கேன், இருந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் என்னை பார்த்துக்கிறது கிடையாது, எனக்கு யானை கால் நோய் வந்திருக்கு, எனக்கு வந்து பராமரிப்பு இதெல்லாம் இல்லை, உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைமாக வந்து கேட்டாங்க. அவங்களே வந்து கேட்டாங்க, ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டாங்க. நாங்கள் விளம்பரப்படுத்தியிருந்தோம் இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு ஃபோன் மூலயமா தொடர்பு கொண்டாங்க. சரிம்மா நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டம் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்க்குறோம், உங்களை நேரடியாக பார்த்து நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்கள போய் நேரடியாக போய் சந்தித்தேன். சந்திச்சிருக்கும் போது அவங்க வீட்டு வாசலில் ஒரு வரண்டால் படுத்து கிடந்தாங்க. சரி பரவாயில்ல, நான் உங்களை பார்த்துக்கிறேம்மா வாங்க, இப்போதைக்கு நான் ஆரம்பிக்கிறதுல முதல் குழந்தை நீங்கள் தான், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வரப்போகிற முதல் குழந்தை எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கள் சார்ட்ட சொன்னேன் நான், பாருங்கள் இவங்களை தான் நாங்கள் கூப்பிட்டு வரப்போகிறோம், நம்ம வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. சரி அவங்க வந்தாங்க. ஃபஸ்ட் தொடக்கமே அவங்க தான், நாங்கள் ஆரம்பித்த 3வது நாளே வந்தாங்க அவங்க. வந்தாங்க. சரிங்க ஐயா, இப்போ இந்த சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி தொழில் தொடங்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டோம், இவ்வளோ பணத்தை நான் சிறுக சிறுக சேர்த்து தொழில் ஆரம்பித்து வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல இருக்கையில் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அவல நிலையில் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம், இவ்வளோ முதியோர்களையும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் அதற்குன்னு ஒரு இல்லங்களை வந்து உருவாக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சிறப்பான பணியை எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ தொழில்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நண்பர்களுடைய உதவி இருக்குது அப்படின்னும் பொழுது லாபம் தரக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இதை எடுத்து சிரத்தையோடு இதை எடுத்து பண்ணணுன்றதுக்கான அந்த விதை என்ன காரணம் இருந்தது உங்கள் வாழ்க்கையில்? வாழ்க்கையில் விதைன்னு பார்த்தாக்க சின்னதுலேருந்து நம்மளுக்கு ஆதரவுக்கு யாரும் கிடையாது. பெரியம்மா சித்தி அந்த வகையில தான் நம்ம வளர்ந்து வந்தோம். அவங்க பராமரிப்புல தான் வளர்ந்து அவங்க பராமரிப்புல வளர்ந்து வந்தோம். சரிங்க ஐயா. அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரஸ்ட்ல தான் நானும் ஒர்க் பண்ணேன், அதே முதியோர் இல்ல மாதிரி தான். அந்த தாய் தந்தையினுடைய பாசம் அது வேணும்ன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கு. ஆமா, நிறைய முறை ஏங்கி இருக்கீங்க. ஏங்கி இருக்கோம். அதே போல இப்ப நம்மளுக்கும் ஒரு
மெச்சூர்டாக வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு துணையாக யாரும் கிடையாது. ஆனால் நம்மள துணை இல்லாமல் நம்ம இருந்துட்டுருக்குறோம். ஐயா, உங்களை வருத்தப்பட வைக்கணுமோ, உங்களை கலங்க வைக்கணுமோன்றதுக்காக இந்த கேள்வி கேட்கல. நான் எதற்காக கேட்குறேன்னா, அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்கும்ன்றது தெரியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுடைய அருமை மதிப்பு தெரியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வழியை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது அவங்களுக்கு உணர்த்தணும்ன்றதுக்காக தான் நான் இந்த கேள்வி நான் நிச்சயமா உங்களுக்கு கேட்டேன். எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா நீங்க அப்பா இருந்திருந்தா. நம்ம வந்து இவ்வளவு இதா தனிமை இருந்துட்டோம் இல்லையா. அதே போல உலகத்துல எத்தனையோ பெரியவங்க அவங்க பிள்ளைங்க வந்து சரியா கவனிச்சுக்கிறது கிடையாது. நம்ம பெற்றவங்களை வந்து ஒரு பாரம் நினைக்கிறாங்க. அந்த பாரத்தை இறக்கி வச்சிடணும் எப்படியாவது. நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு ஒரு குழந்தை குட்டிங்க வந்துருச்சு, நம்ம பெற்றவங்க வந்து நம்மளுக்கு இடையூறாக இருக்காங்க. ஏன்னா பெற்றவங்கன்றவங்க வந்து நம்மளை சின்னதுலேருந்து எவ்வளோ ஆசாசையாக இந்த பிள்ளை எப்போ பேசும், எப்போ நடக்கும், எப்போ இதாக இருக்கும், நம்மளை தாங்கி பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு அதை வளர்த்து கொண்டு வராங்க. அந்த வளர்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பெரியவங்கள என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க. பாரமாக நினச்சோன்னா அவங்கள வந்து எங்கேயாவது விட்டுறலாம், எப்படியாவது ஒதுக்கி விட்டுறலாம், இவங்க நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்ற முடிவோடு தான் முதியோர்களை வந்து வெளியில் தடுத்து விட்டுறாங்க. சில முதியோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம பிள்ளைங்க வந்து பேச்சிலேயே காமிச்சிட்றாங்க, இவங்க கூடவே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு ஆதரவாக எங்கே கிடைக்குதோ அங்கே போய் நம்ம இருப்போம் அப்படின்னு சில முதியோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதியோர்களை தேடி வராங்க. அப்படி தான் நம்மள்கிட்ட வந்து இப்போ வந்து 148 பேர் இருக்காங்க. 148 பேர் இருக்காங்க. இப்போ இந்த கடந்த 2 வருஷத்துக்குள்ளாரே 148 பேர் ஆதரவற்று அன்பை ஏங்கி எங்கள்கிட்ட வந்து தஞ்சடைஞ்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு விசேஷமாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் தொடக்கத்துலேருந்து நியூ இயர்லேருந்து பொங்கல்லேருந்து அதுக்கப்புறமேட்டு தமிழ் புத்தாண்டு, அதுக்கப்புறம் தொடக்க விழா, அதுக்கப்புறமேட்டு சுதந்திர தினம், ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், அனைத்து பண்டிகைகள் நாங்க கொண்டாடுவீங்க. சரிங்க ஐயா, சரிங்க. இப்போ நாங்க இது வந்து இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போறதுக்கு முன்ன அனைக்கும் கரங்கள் அப்படின்ற அந்த பெயர் எப்படி உருவானது, அந்த பெயர் தான் வைக்கணும் அப்படின்ற இதற்கான உறுதி தன்மை எதனால வந்துச்சுங்க ஐயா? அன்பு, பாசம், அரவணைப்பு மூன்றும் சேர்ந்ததுதான். இதை மூணையும் சேர்க்கணும்னா நம்ம ரெண்டுமே எல்லாத்தையும் ஒரு அள்ளணும்னாலும் சரி, மொத்தமாக எடுக்கணும்னாலும் சரி, கரங்கள் தான் உதவும். அதே போல் அன்பையும் பாசத்தையும் காமிக்கணும்னா ஒரு கரங்களாக சேர்ந்து அனைவருக்கணும். அதுக்காக தான் அனைக்கும் கரங்கள்னு வச்சோம். நிறைய இடங்களில் சிறுவர் இல்லங்களும் இருக்குது, முதியோர் இல்லங்களும் இருக்குது, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான இல்லங்களும் இருக்குது. முதியோர் இல்லம் தான் அமைக்கணும் அப்படின்ற அந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டதுங்க ஐயா? அதான் ஆரம்ப காலத்துலேருந்தே பிள்ளைங்க தான், பிள்ளைங்களா இருக்கிறவங்க தான் பெருசாக வராங்க. அந்த பெருசானதுக்கு அப்புறமேட்டு தனக்கு பிள்ளைங்களா இருக்கிறவங்க வந்து தன்னை கைவிட்டுறாங்க. அந்த மாதிரி கைவிட்டவங்களுக்கு நம்ம அரவணைப்பா அன்பா இருக்கணும். வயதானவர்களுக்காக தான் ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து டாக்டர் சார் வந்து டாக்டரா இருக்காரு. இப்போ அதனால வந்து இது அனைக்கும் கரங்கள் முதியோர் இல்லம்ன்றது மட்டும் இல்லாம இலவச சேவை ஒரு மருத்துவமனை. நீங்க டாக்டர் சார், டாக்டர் சார் சொல்றீங்க இல்ல, அவருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அறிமுகம் எப்படின்னாக்க, திருச்சியில் சென்னையிலேருந்து திருச்சி வந்தாச்சு. திருச்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் ஒரு சின்ன விஷயமா பார்க்குறதா இருந்தது, இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பார்க்கும்போது அதுக்கப்புறமேட்டு அவரை சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சது. கிடைக்கும்போது எனக்கு ஒரு ஆசைகளையும் நான் சொன்னேன், நான் சார் இது மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தில் நான் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரி ஒரு முதியோர் இல்லமும் இங்கே நான் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். முதியோர் இல்லத்தில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க? ஓ, எவ்வளோ வருடங்களாக இருந்தது? 11 வருடங்கள். 11 வருடங்கள். என்னமா என்னவான வேலை பார்த்துருந்தீங்க நீங்கள் அங்கே? பொறுப்பாகவே ஃபுல்லாகவே முழு பொறுப்புமே ஏற்று நடத்தியிருந்தீங்க. ஓ சரிங்க ஐயா. அப்போ அந்த அனுபவம் மனசு கசப்புனால வந்தாச்சு, அதனால வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன், இதை நம்ம பண்ணலாமான்னு சொல்லும்போது அவரே சொன்னார், எங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், மற்ற வகையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், அதே போல் ஆதரவு இல்லாதவங்களுக்கு செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேட்டு எல்லா உதவிகளும் அவரே பண்ண ஆரம்பித்தார். அவங்களுக்கு என்ன தேவைகள்னாலும் சரி, உடனே அடுத்த செகண்ட் சொன்னோம்னா அடுத்ததே பண்ணிடுவார் அவர். சரிங்க, அது முதல்ல ஒரு இடம் கண்டுபிடிச்சி முத முதல்ல திருச்சியில் தான் வந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்க. முதலாவதாக வந்து அந்த நபரை பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் நிறைய விதத்தில் வருவாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காமல் வருவாங்க, ஒரு சிலர் வந்து வந்த உடனே ஓப்பனே ஆக மாட்டாங்க, அமைதியாக அப்படியே மௌனத்திலே இருப்பாங்க. அவங்களெல்லாம் அந்த உடைச்சு நீங்கள் வந்து என்னோட உறவு தான் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்
முறைகளை பின்பற்றுறீங்க நீங்க? இப்ப வந்து அவங்கள உட்கார்ந்து பேசுவோம், உங்களுக்கு எதனால வீட்டை விட்டு வெளில வரணும்னு தோணுச்சு, ஏன் நீங்க வீட்டில் என்ன கஷ்டம் அனுபவிச்சிங்க, அந்த கஷ்டங்கள்லாம் வந்து உங்க பிள்ளைங்க தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க. சில பேருக்கு வந்து குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, வயசாக இருக்கும், அவங்களுக்கு குழந்தைங்களே பிறந்திருக்காது, ஒன்று ஹஸ்பண்ட் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி தனிமையான முதியோர்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரவங்க தான், நம்ம சொந்தம் தான், அக்கா தங்கச்சிங்க தான், அண்ணன் தம்பிங்க நம்ம பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையுமே அவங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் இறந்துட்டாங்களோ இல்லை அவங்க வெளியூர் போயிட்டாங்களோ, அவங்கள குழந்தைகள் இருக்காங்க பார்த்திங்க, இவங்களை ரொம்ப தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மனக்கசப்புலையும் வருவாங்க. அவங்களுக்கு அவர் அன்பாக சொல்லி அவங்களோட இதுக்கு என்னென்ன பிடிக்கும், அவங்களோட ஆக்டிவிஸ் ஒன்று, சில பேர் வந்து சமையல்லையே இருப்பாங்க, சமைச்சுக்கிட்டே அவங்க எல்லாருக்குமே போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து, சரி உங்களுக்கு சமையல் பிடிக்குமா, வாங்க நீங்களே எங்களுக்கு வந்து சமைச்சு காமிங்களேன், நீங்களே ஒன்று இது பண்ணுங்களேன் அப்படின்றது. சில பேர் வந்து டிராயிங் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மருத்துவ குறிப்புகள், இது மாதிரி அவங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை வெளிக்கொணர்ந்து அவங்கள அதை செய்ய வச்சு அவங்கள அந்த ஈடுபாடுலேயே கொண்டு வந்து அதை வந்து மற்றவங்க கூடவே எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தனிமையில் இருந்தோன்ற எண்ணமே மாறிடும், மாறி இவங்க கூட எல்லாமே ஒரே குடும்பமாக ஆயிடுவாங்க. செந்தில் சார், நீங்கள் பேசும்போது அவங்க வயதானவர்களை பேசும்போது உங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வருது, அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறீங்க. என்னைக்காவது நமக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கணும், இவங்களுக்கு கூட இருக்கிறது ஓகே, நமக்குன்னு தனியாக ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது உண்டா? ஏன் நினைக்கல நீங்கள் முதல்ல? நம்ம குடும்பம் அமைச்சுக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு வரவங்க இவங்களை கவனிச்சுக்குவாங்களா? கண்டிப்பாக முடியாது. அதனால நீங்கள் திருமணமே பண்ணிக்கூடாது, முடிவு பண்ணி முடிவே பண்ணியாச்சு. அதுக்கான தீர்வே வராது இதில். இப்போ நாம் இருக்கோம், நமக்கு அப்புறமேட்டு சொந்தக்காரங்களா பார்த்துக்குவாங்களா இல்லை யார் பார்த்துக்குவாங்களா அப்படிலாம் தெரியாது. நம்மளுக்கு இவங்க எல்லாரும் பார்த்துக்குவாங்க, அது போதும். இப்போ நான் இதை வழி எடுத்து நடத்திட்டுருக்கிறேன், எனக்கு அப்புறமேட்டு டாக்டர் சார் பார்த்துக்குவார், டாக்டரோட குழந்தைங்க பார்த்துக்கும், அப்புறம் எங்கள் சித்தி பையன் ஒருத்தருக்கா, யார் வேணாலும் பார்க்குறது அப்படியே மெயின்டைன் கொண்டு வந்துடுவாங்க. சரிங்க. இப்போது ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னும் பொழுது அதற்கான ஒரு சில வரைமுறைகள் வச்சுருக்கணும். திடீர்னு உடல் நல குன்றக்கூடிய ஒரு சூழல் வரும், இடத்த தூய்மையாக வச்சுக்கணும், வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் எப்படி முறைப்படுத்திருக்கீங்க? உங்களுடைய இல்லத்தினுடைய முக்கியமான விஷயங்கள், விதிமுறைகள் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மூணு வேளை தரமான உணவு கொடுக்குறோம். ஆமாம், குடிநீர் தரமானதாக கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டிருக்கோம், சர்வண்டாக. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டு எல்லாத்தையும் நேரத்துக்கு நேரம் அவங்கள எப்பொழுதுமே தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் பொழுதுபோக்குன்னு பார்த்தா டிவி, அப்புறம் பல்லாங்குழி, தாயம், அந்த மாதிரி அவங்களுக்கு பொழுதுபோக்கு, படிக்கிறவங்களுக்கு பேப்பரு புத்தகம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்க எந்த நினைப்புலையும் எதுவும் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிவினாலே எடுத்துக்கிட்டால் இன்னமும் வீட்டில் இருக்கவங்களும் சரி, முதியிடத்துலவும் சரி, சீரியல் தான் அவங்களுக்கு, அதை தவிர வேறு எதுலேயும் மாறுறதே இல்லை. ஆண்கள்னாக்க செய்திகள், அதனால அவங்க பொழுதுபோக்கு. அப்புறம் அந்த நேரத்தில் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு வருது. அப்புறம் சில டைமிங்களில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, சரி இவங்க நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்மளை பேச வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம தனியாக சொந்தமாக வீட்டில் இருக்கும்போது விசேஷங்கள்லாம் வெளில போயிட்டு வருவோம், கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்ற மனக்குறையும் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு பெரிய வேனாக அரேஞ்ச் பண்ணி அவங்கள எல்லாரையும் ஒவ்வொரு ஊருக்காக கூட்டு போகிறது. இப்போ திருச்சியில் இருக்கவங்கன்னா வேளாங்கண்ணி, அப்புறம் ஸ்ரீரங்கம், சமயபுரம் அந்த மாதிரி. இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கவங்கனாக்கா அந்த ஈசா கோவில், பன்னாரியம்மன் கோவில், பவானி டேம் அந்த மாதிரி கூட்டு போகிறது. அந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஈஸியாக அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க வச்சு அப்படி கூப்பிட்டு வருவோம். அது ரெண்டு மாதம் ஒரு ட்ரிப்பு. இப்போ ஒருத்தர் இருவர் வரும்பொழுது நம்ம நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் மூலமாக நமக்கு பண உதவி இது எல்லாமே வரும். இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கான அந்த பண உதவி வருமானம் இதற்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான வழிவகைகள் பண்ணியிருக்கீங்க? இப்போ நிறைய விளம்பரங்கள் கொடுத்துருக்கோம், நன்கொடைகள் தேவைப்படுதுன்ட்டு. ஒரு சில பேர் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உதவிக்கிறவங்களாம் நீட்டிருக்கோம், அவங்களும் கூடிய விரைவில் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அது கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பேப்பர் விளம்பரமும் டிவி விளம்பரமும் கொடுக்குறோம், ஆனால் அதை பார்க்குறாங்க, கால் பண்ணுறாங்க, ஆனால் அடுத்த செகண்டு காணாமல் போயிடுறாங்க, எந்த உதவிகளும் செய்யறதில்லை. மேற்கொண்டு என்ன சொல்கிறோம்னா, நாங்களை ஒரு முதியிடமாக தான் வச்சு பார்த்துட்ருக்குறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், எங்களால் பண்ண முடியுன்றதுனால தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் தேவைகள் அதிகமாக படுது. அப்போ உங்களுக்கு
கொஞ்சம் அதிகமா இருக்கதுல கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்து உதவினீங்கனாக்க எங்களுக்கு இன்ன கொஞ்சம் நாங்க நிறைய பண்றதுக்கு இதா இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. கொண்டு வந்து விட்டுட்டா திரும்பி யாருமே வந்து பார்க்க கூடாது, அவங்களோட தொடர்பே இருக்க கூடாதுன்னு. இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்க எப்பயாவது வந்து பார்க்கலாம் அப்படின்ற தொடர்புகள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் வந்துடும் அப்படின்றதுக்கான இந்த விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய இல்லத்துல எந்த மாதிரியான விதிமுறைகள்? எங்க இல்லத்துல வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் சந்திச்சு போகலான்ற இதை தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து இது வரைக்கும் மோஸ்ட்லியாக வந்து யாரும் அவ்வளோவா பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, கொண்டு வந்து விட்டதோட சரி அந்த மாதிரி தான் இருக்காங்க. தனிமையிலே இருக்காங்கன்னா தனிமையிலே தான் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்காங்க. ஆனால் அதுக்கான சந்தோஷங்கள்லாம் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் மனசுக்குள்ளேயும் நம்ம பையன் வந்து பார்க்கலையே, நம்ம பொண்ணு வந்து பார்க்கலையே, நம்ம கூட யாருமே இது பண்ணலையே, எதையுமே ஷேர் பண்ணிக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுறது. ஒரு தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் எல்லா பண்டிகையும் கொண்டாடிடுவோம். அவங்க மனசில் அந்த நினைப்பே வரக்கூடாது, இந்த பண்டிகைனால நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரியே அந்த எண்ணங்களே வரக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா பண்டிகையும் கொண்டாடி எல்லா இது பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை வீட்டில் இருக்கும்போதே ஒரு நாள் பேசலை அப்படின்னாலே மனசு உடஞ்சி அழக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படின்னும் பொழுது கொண்டு வந்து விட்ட பையனோ மகளோ இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து பல நாள் ஆகியும் வரலன்னும் பொழுது ஒரு சில சமயத்தில் நிச்சயமாக உடஞ்சிருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தருணத்தில் உங்களுடைய அரவணைப்புன்றது எப்படி இருக்கும் அவங்கக்கிட்ட? அவங்கள்ட்ட வந்து அன்பு தான் எதுவுமே அரவணைப்புன்றதே. அவங்கள்ட்ட நம்ம வந்து அன்பான வார்த்தைகளாலேயே அவங்களை எல்லாத்தையும் சமம். எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? மகனே தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் அம்மா அப்பா? அம்மா அப்பா தான், வேற எதுவுமே சொல்ல மாட்டோம். ரொம்ப பிடிச்சி பேசுனா யாரையாவது கலாய்க்கிற மாதிரி மாப்பிள்ள வா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்போம். அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அவங்களும் சில பேர் மாமா எங்கே மாமா போகலாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பேர் பண்ணுவாங்க. ஒரு உறவுகளாக கொண்டு வந்துடுவோம், வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. வயசாகிட்டாலே அவங்க வயசானவங்க நம்ம சின்னவங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒரே குடும்பம் மாதிரி கொண்டு வந்துடணும். அத்தை மாமா அப்பா அம்மா தம்பி அப்படி பேசிக்குவோம். இப்போ இந்த இடங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு நிறைய நபர்கள் தேவை. மற்ற இடங்களில் வந்து நம்மளுக்கு வருமானம் வேணும்ன்ற எண்ணத்தோடு போகணும், பட் இந்த இடத்துல மட்டும் சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களோட சேர்ந்து இணைய முடியும். அப்படி உங்களுடைய சக பணியாளர்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். சக பணியாளர்கள் சேவை மனப்போடு தான் எடுத்துட்டு இருக்காங்க. பணம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு யாராவது நன்கடையாக கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் செலவு கொடுங்க, நாங்கள் உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாலு இடத்துலையுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெரியவங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க குக்கிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது காய்கள் வெட்டி கொடுக்கறது, சில வேலைகள் பார்க்குறது, அந்த மாதிரி அவங்களே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வேலையாட்கள் இருக்காங்க, அவங்களும் உதவிகரமாக இருந்து அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. இப்போ எந்தெந்த ஊர்களில் நம்மளுடைய இல்லம் இருக்குங்க? மெயின் திருச்சி, ரெண்டாவது மேட்டுப்பாளையம், மூணாவது பெரம்பலூர், நாலாவது கரூர். கரூர் இந்த இடங்கள்ல வரைக்குமே இப்போ வந்து இவ்வளவு நபர்கள் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள், எதிர்காலத்தினுடைய உங்களுடைய பயணம் எதை நோக்கிய பயணமா இருக்கு? எதை நோக்கிய பயணம்? முதிர்வளத்தை நோக்கி பயணம் தான். அடுத்தது வந்து இன்னும் எத்தனை முதிர்கள் வந்தாலும் சரி, இப்போ முதல்லாக கேட்குறது வந்து கவர்மெண்ட்டில் ஒரு இடம் இலவசமாக கொடுத்தாங்கனாக்க அது மூலியமாக நாங்கள் இன்னும் கட்டிட்டு லைன்ஸ் கிளப்லையோ இல்லை மற்ற யார்கிட்டயும் உதவிக்கிறங்கிட்டு ஒரு மொத்தமான ஒரு இடத்த கட்டி அது மூலியமாக இன்னும் எவ்வளோ பெரியவங்கள் இருக்காங்களோ, எவ்வளோ பேர் வராங்களோ, அத்தனை பேரையும் அரவணைக்கிறதுக்கு நாங்கள் உதவிக்கிறங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்த எங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டாங்கனாலே போதும், அது மூலியமாக நாங்கள் கட்டி எல்லாம் பண்ணிக்குவோம். அப்புறமேட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இதாகிட்டாங்கன்னா உடனே டாக்டர் வர வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். ட்ரீட்மெண்ட்டை பலனளிக்காமல் ஒரு சமயத்தில் இதாகிடுச்சுனாக்க அவங்களோட இதை டாக்டர் சர்டிஃபிகேட் இது பண்ணி மாநகராட்சிகள சொல்லி அவங்கள என்ன முறையில் அவங்க இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அவங்க முறைப்படியே, ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எந்த முறைப்படி பண்ணுவாங்களோ அந்த முறைப்படிகளையே அடக்கம் பண்ணி அவங்களுக்கான சாங்கியங்களை எல்லாம் பண்ணி சாந்தி அடைய வச்சிருவோம். இப்போ அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் அவங்க குடும்பத்தார் குடும்பத்தார் கொடுப்போம். வராங்களா? வரதும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட பெய்ட் பண்ணி அதாவது பணம் கொடுத்து தங்க வைத்த பெரியவங்களும் இருக்காங்களாங்க? இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. கொண்டு வந்து விட்டதோட சரிதான், முழு பொறுப்பும் நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. தானா வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இந்த விட்டவங்களோட தானா வந்தவங்க தான் அதிகம். எங்க பிள்ளைங்க கை விட்டுட்டாங்க, எங்களை திறத்து விட்டுட்டாங்க, பிள்ளைங்க கவனிப்பு இல்லை, எங்களுக்கு சாதம் போடுறது இல்லை, எங்களை பாத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி மனக்குறையுடன் வந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க.
சரிங்க ஐயா, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ பிள்ளைங்களை விட்டுட்டோ இல்ல பிள்ளைங்க கொண்டு வந்து விட்ட இவங்களையோ நிறைய பிள்ளைகள் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப நிறைய இடத்துல வந்து இந்த மாற்றம் வந்திருக்கு. முதியோர் இல்லங்களுக்கு போகணும், நம்ம வந்து ஆடம்பரமா செலவு செய்ய வேண்டாம், இதை வந்து ஒரு பயனுள்ளதா நம்ம வந்து செலவு செய்யலாம், நம்ம நேரத்தை போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குங்க? பரவாயில்ல, என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம். நம்ம இதில் இருக்க பக்கத்தில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக வராங்க, வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு கேக்கோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்து தாத்தா பாட்டின்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது நிறைய இருக்காங்க. அப்போ வரும்போது இவங்களுக்கு இன்னும் சந்தோஷம், பேர குழந்தைங்களை பார்க்குறோமே, நம்ம வீட்டு பேர குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறோம்னு ஒரு சந்தோஷம் அவங்களுக்குலாம். உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்திற்காகவாது நம்மளுடைய இல்லம் இங்கே இருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல பல இல்லங்கள் இருக்கு அப்படின் பொழுது வெளிப்படுத்திய இல்லங்கள் மட்டும்தான் நிறைய பேர் போறாங்க, ஒரே இடத்துக்கு தான் நிறைய பேர் போவாங்க. அது பரவலா எல்லா இடங்களுக்கும் எல்லாருக்கும் போய் இந்த பலன் சென்றடையணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியா தான் உங்களது நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உதவிகரம் நீட்டுங்கள். கண்டிப்பா அதுக்காக தான். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. யாராயினும் ஒரு அம்மாவோ அப்பாவோ அவங்களுடைய வாழ்க்கையை முடித்துட்டு போறதுக்கு முன்ன உங்ககிட்ட பேசிய வார்த்தைகள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த வார்த்தைகள் ஞாபகத்துல இருக்கா? அந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எத்தனை பேருடைய அந்த இறுதி விஷயங்களை நீங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க? 23-24 பேர். 24 பேருக்கு ஒரே பையனா இருந்து, ரெண்டு மகன்களா இருந்து நீங்க இத விஷயங்களை செஞ்சிருக்கீங்க, அவங்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிருக்கீங்க. இந்த இல்லம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதேனும் ஒரு தெருவோரமோ ஏதேனும் ஒரு இடத்துலயோ வருதுனாலே ரெண்டு பிள்ளைங்களையும் தேடுவாங்க. எங்க நான் எப்பொழுதுமே இருந்துட்டு இருப்பேன், உடனே தேடுவாங்க. டாக்டர் சார் வரலைங்களா, எப்போ வருவாரு, எப்போ வருவாரு, வந்துகிட்டே இருக்காரு, இருங்க வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சார் பேர் சொல்லுங்க ஐயா. டாக்டர் கார்த்திகேயன். கார்த்திகேயன் சார், உண்மையிலே இரண்டு மகன்களை வந்து அவ்வளவு தாய்மார்களுடைய ஆசைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா கடவுள் ஒரு சிலர் அனுப்பி வைப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், தூதர்களா வருவாங்கன்னு. அதில் இருவரா தான் நான் உங்க ரெண்டு பேருமே வந்து பாக்குறேன். இப்ப புது மகன் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு, இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சிருக்க இன்னும் நிறைய கரங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு, மனிதம் சார்ந்த விஷயத்துக்கு இணையணும். அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வயதானவர்களை அன்பாக பார்த்துக்குங்க, அரவணைங்க. அவங்க எந்த காலத்தையும் திரும்பி நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு முறை மட்டும்தான், மறுமுறை யாரும் பிறக்க போகிறதில்ல. பிறந்தாலும் மறுஜன்மை இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. அந்த உயிரை கொடுத்த உயிரை காப்பாற்றுங்க, கடைசி வரைக்கும் கைவிட்டுறாதீங்க. அதுதான் வேண்டுகோள். நிச்சயமாக ஐயா, இன்னும் வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டில் உலகத்தில் இந்த மனிதம் அப்படின்றது இறக்கவில்லை, அது இன்னும் வந்து உயிர்ப்பித்து கொண்டே தான் இருக்குது அப்படின்றதுக்கு செந்தில்குமார் ஐயாவை போன்ற நிறைய நபர்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க, உதவிக்கரம் நீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கரம் மட்டும் போதாது, அவங்களோடு சேர்ந்து நம்மளுடைய கரங்களும் வந்து இணையணும். அப்போ தான் வந்து இந்த அனைக்கும் கரங்கள் போன்ற முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய அந்த வயதானவர்களினுடைய மன வழிகளை வந்து நம்மளால் போக்க முடியும். அதற்கு வந்து ஒரு மருந்தாக நிச்சயமாக நம்ம வந்து இருக்க முடியும். உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான ஒரு நிம்மதியான அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லங்களுக்கு போய் அவங்க கூட உங்களுடைய நேரத்தை முதல்ல கொடுங்க. பணமோ பொருளோ இதெல்லாம் அடுத்த நிலைதான், அவங்களுடைய நேரத்தை முதல்ல நீங்க கொடுத்தீங்கனாலே அதுவே ஒரு மிகப்பெரிய மருந்தா இருக்கும். அதற்கான ஒரு முயற்சியா தான் இன்றைக்கு நம்ம இதை எடுத்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை சந்திச்சதுல. இவ்வளவு இல்லங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்ட்டு நம்ம சொல்லவும் முடியாது. இந்த இல்லங்கள் வந்து குறையணும், இது குறைய குறையதான் வந்து உங்களுக்கும் மகிழ்ச்சியும் நடக்கும். அப்படி குறையல, அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு பொழுது அவங்கள விட்டுடாமலும் நம்ம இருக்கணும். அதற்கான ஒரு பாலமாக தான் நீங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நபர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. அனைக்கும் கரங்கள் முதியோர் இல்லம் திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கரூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழைப்பு எண் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக வழங்க தயாராக இருக்கோம். இவங்களுக்கு உங்களுடைய கரம் கொடுக்க நீங்களும் தயாராகிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.